இலங்கை கடற்படையால் ராமேஸ்வர மீனவர்கள் தொடர்ச்சியாக கைது செய்யப்படுவதை கண்டித்து சாகும் வரை உண்ணாவிரத போராட்டம் நடத்த மீனவ சங்க கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. ராமேஸ்வரத்தில் பாம்பன் மற்றும் பிற பகுதிகளைச் சேர்ந்த மீனவர்கள் கடலுக்கு செல்லும்போது எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையால் கைது செய்யப்படுவது தொடர்கதையாகி வருகிறது. இதனிடையே சில தினங்களுக்கு முன் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட மீனவர்களில் 2 பேருக்கு 6 மாதம் சிறை தண்டனையும் 1 வருக்கு 1 ஆண்டு சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து கச்சத்தீவு அந்தோனியார் கோவில் திருவிழாவை புறக்கணிப்பதாக மீனவர்கள் முடிவு செய்த நிலையில் தற்போது இதற்கு நிரந்தர தீர்வு காண வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்போவதாக மீனவர்கள் ஆலோசனைக் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதிகபட்ச தண்டனையாக 2 வருடம் 1 வருடம் 6 மாசம் அதிகப்படுத்தினால நாங்கள் தொழிலுக்கே போவோம். இவ்வளவு வேலையை நான் பண்ணியிருந்தோம். தற்பொழுது வந்து மீண்டும் இன்று வியாழக்கிழமையா இன்று மீண்டும் ஒரு மீனவருக்கு 6 மாசம் சிறை தண்டனை அறிவிச்சிருக்காங்க. ஆகையினால் நாங்கள் விசயப்பிள்ளைகளை நாங்கள் தொழிலுக்கு போக பயந்துகிட்டே, அதாவது அதிகபட்சம் அதான் விசயப்பிள்ளை தொழிலுக்கு போய் எங்களுக்கு வாங்க இருப்பேன் இல்லை. மீண்டும் தண்டனை அதிகப்படுத்திட்டே போனால் நாங்கள் தொழிலுக்கு போக மன உறுத்த ஆத்தனால அடுத்த கட்ட நடவடிக்கையாக நாங்கள் வந்து உண்ணாவிரத போராட்டத்தை தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை சனிக்கிழமை முதல் அறிவிச்சிருக்கோம். சனிக்கிழமை தங்கச்சி இந்த தொடர் உண்ணாவிரத போராட்டம் தங்கச்சி மடத்தில் வலசி தெரு ஸ்டாப்பில் வந்து வருகின்ற சனிக்கிழமையிலிருந்து மீனவர்களை வந்து மீட்டு வர தொடர் உண்ணாவிரத போராட்டம்.